என்னோட அதிகமாக கேட்குறது என்னென்னா, பாம்பு கடித்தா என்ன பண்ணுறது, இல்லை இந்த பூச்சிக்கடி, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் அப்படின்னா, இந்த விஷயத்தை வந்து நாங்கள் மூணு விதமாக பிரிச்சுருப்போம். ஒன்று, நம்ம மூக்குழியாக சுவாசிக்கூடிய விஷவாயு. ரெண்டாவது, நம்ம தோல் வழியாக போகக்கூடிய விஷங்கள். மூணாவது, வாழ் வழியாக சாப்பிடக்கூடிய விஷங்கள். இந்த மூணு வகையை பிரிச்சிட்டோம். இப்போ இந்த மூக்குழியாக சுவாசிக்கூடிய விஷவாயு எப்படி நம்ம காப்பாற்றிக்கலாம், இல்லை நாம் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா, அது எளிதான வழி என்னென்னா, ஈரமான துணி. ஒரு ஈர துணி எடுத்து மூக்கி வாங்கி கட்டிட்டு உள்ளுக்குள்ளே போனால் எப்பேற்பட்ட விஷவாயுவாக இருந்தாலும் எதுவும் ஆகாது. நீ உள்ளுக்குள்ளே போய் ஒரு 15 மினிட்ஸில் ஏதாவது செய்யணும்னா செஞ்சுட்டு வெளியே வந்துடலாம், இல்லை யாராவது மாட்டிக்கிட்டாலும் காப்பாற்றலாம். இப்போது இந்த சுச்சுவேஷன் எங்கெல்லாம் வரும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு செப்டிக் டேங்க் இருக்குது, க்ளீன் பண்ணோம், யாரையா ஒருத்தர் கூப்பிட்டீங்க, அவர் உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணும்போது திடீர்னு மயக்கமாக விழுந்துட்டார், உங்களுக்கு ஒன்றும் தெரியல விஷயம். அவனால் இப்போ அவர் மயக்கமாக விழுந்துட்டார், அவனை காப்பாற்றியானோம். நீங்கள் ஆளை கூட்டிட்டு வந்து யாராவது வருவாங்க, யாரும் அவ்வளோ சீக்கிரம், அப்போ நீங்கள் தான் காப்பாற்றியானோம். ஆனால் அதே சமயத்தில் உங்களோட பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள்? ஒரு ஈரமான துணியை கட்டிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒரு கயிறை கட்டிட்டு மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம், இல்லை வேறு யாரும் ஹெல்ப் கொடுக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் வெளியே தூக்கிடலாம். இது வேறு எங்கே நடக்கும்? இந்த கிணத்த ஆழம் தோடுறாங்க பாருங்கள் அப்போ, இல்லை பானுங்கடலில் விழுந்துட்டாங்க, இந்த மாதிரி சமயங்களில் அந்த விஷவாயு தாக்கி இறந்துட்டாங்கன்னு சொல்லி படிச்சுருவோம். அந்த மாதிரி டைமில் யாராக காப்பாற்ற போகும்போது அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ஈரமான துணி மூக்கியும் வாயும் சேர்த்து கட்டிட்டு உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா, ஆ இப்போ அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் எப்படி கிடைக்கணும் ஒரு கேள்வி வரும். இப்போ சாதாரணமாக இந்த ஈர துணி அப்படின்னா, இந்த ஈரத்தில் என்ன இருக்கும்? வாட்டர். அது அதோட இது என்னது ஃபார்முலா என்ன? H2O, ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன். நீங்கள் மூக்கியும் வாயும் சேர்த்து கட்டிருக்கும் போது நீங்கள் விடக்கூடிய மூச்சு காற்று எப்படி இருக்கும்? ஹாட்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது, அந்த துணியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் வாட்டர் வேப்பராக மாறும். அந்த வாட்டர் வேப்பரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உங்களுக்கு 15 மினிட்ஸ் தாங்கும். அதுக்குள்ளே அவங்கள வெளியில் நீங்கள் கொண்டதெல்லாம், இல்லை ஒரு கயிறை கட்டிட்டு வெளியே கொண்டதுக்கு முயற்சி பண்ணலாம், இல்லை மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இன்னொருத்தர் அமுச்சு விடலாம், இல்லை அடுத்த இன்னொருத்தர் ரெடியாக இருந்தனா நீங்கள் வந்தப்பறம் அவரை அனுப்பிச்சலாம். எப்பேற்பட்ட கேஸ் அந்த விஷவாயு தாக்கியிருந்தால் கூட நீங்கள் இதை பயன்படுத்த முடியும். ஏன்னா ஈரமான துணியில் எந்த காற்றும் போகாது. ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு முறை. இல்லை டைல்யூட் ஆகுறது செகண்டரி. நம்ம என்ன, இது வந்து கேஸ் ஃபார்ம்லாம் இருக்குது, ஸ்மோக்காக தானே இருக்குது. ஸோ அதை டைல்யூட் ஆகிறது செகண்டரி. உங்களுக்கு எதுவும் இந்த விதமான பாதுகாப்பு விபத்து ஏற்படாதுன்றதை நான் சொல்லுவேன் நான்.